வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் நாட்ஸ். நாட்ஸ்னால் முடிச்சுகள், கயிற்றுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாட்ஸ் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இங்கிலீஷில் ஒரு செய்கி சொல்லுவாங்க, ஃப்ரம் கிராடில் டு கிரேவ் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாட்ஸ் என்பது அவ்வளவு மனித குலத்திற்கு பயன்பாடு உடையதாக இருக்கிறது. அதனால் அந்த நாட்ஸ் பற்றின செய்திகளை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். இந்த நாட்ஸுக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னால், நாட்ஸுக்கு பயன்படுத்துறது ரோப்ஸ். அப்போ அந்த கயிறுகள், அதனுடைய பாகங்கள் என்ன, அந்த ரோப்ஸ் வச்சு என்னென்னலாம் அதில் அமைக்க முடியும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரோப்போட பார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துக்கு பேர் ஸ்டாண்டிங் பார்ட் அப்படின்னு பேர், அல்லது ஸ்டாண்டிங் எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு ஸ்டாண்டிங் பார்ட்டுன்னு பேர், இந்த இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் எண்டுன்னு பேர். மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் ரன்னிங் பார்ட், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடமெல்லாம் ரன்னிங் பார்ட்டுன்னு பேர். கடைசியில் முடிகிற இடத்துக்கு ரன்னிங் எண்டுன்னு பேர். இப்போ இதில் என்னென்னலாம் ஒரு ரோப்பில் அமைக்கலாங்கிறத பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பைட்டுன்னு பேர். அதுக்கு என்ன டிஃபைன் பண்ணலான்னா, யூ ஷேப்பில் இருக்கணும், இங்கிலீஷ் லெட்டர் யூ ஷேப்பில் இருக்கணும், அதுக்கு பைட்டுன்னு பேர். இப்படி ஒன்று அமைக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா லூப்புன்னு பேர். லூப்னா கர்வ்டு லூப். லூப்லேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேராமல் இருக்குது, விலகி இருக்குது, அதனால் இது ஓப்பன் லூப்புன்னு பேர். இதே இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால் இது க்ளோஸ்டு லூப்புன்னு பேர். எனவே இதுமாரி கருடாக ஒரு ரோப்பில் நம்ம ஒரு அமைக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு பேர் லூப் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் பாருங்கள் டேர்ன் அப்படின்னு பேர். ஒரு சப்போர்ட்டோட இணைச்சி கட்டுறது. நம்ம டென் பிச்சிங்கில் கட்டுவோம் இல்லையா, ரவுண்ட் டேர்ன் அண்ட் டூ ஆஃப் பிச்சஸ்லாம். அது மாதிரி இது மாதிரி ஒரு சுற்றுட்டா அதுக்கு பேர் டேர்ன் பேர். இன்னொரு சுற்றுனா அதுக்கு பேர் ரவுண்ட் டேர்ன் பேர். டேர்ன் வேறு, ரவுண்ட் டேர்ன் வேறு. ஒரு சுற்று இருந்தால் டேர்ன், ரெண்டு சுற்று இருந்தால் ரவுண்ட் டேர்ன், ஒன் மோர் டேர்ன் வந்துருந்தால் டபுள் ரவுண்ட் டேர்ன். அதெல்லாம் நமக்கு பிறகு அதை பற்றி வெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு பேர் டேர்ன். இதுக்கப்புறம் க்ளோஸ்டு லூப்பு. இங்கே பாருங்கள் இது ஓப்பன் லூப் இருந்தது. க்ளோஸ்டு லூப்லேயே ரெண்டு விதம் இருக்கிறது. இது பாருங்கள் இந்த ரன்னிங் எண்டு, அதாவது இதுதான் ரன்னிங் எண்டு. இந்த ரன்னிங் எண்டு கீழே வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்து இந்த லூப்பு க்ளோஸ் ஆகியிருந்தால் இதுக்கு பேர் அண்டர் ஹேண்டு க்ளோஸ்டு லூப்புன்னு பேர். இதில் ரன்னிங் எண்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள், இப்படி போயிட்டு ரன்னிங் எண்டு மேலே வந்திருக்கு. இதுவும் க்ளோஸ்டு லூப்பு தான், ஆனால் இது ஓவர் ஹேண்டு க்ளோஸ்டு லூப்பு. இப்போ இதுக்கு பேர் ரன்னிங் எண்டுன்னு பேர். இப்போ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாண்டிங் பார்ட், ரன்னிங் பார்ட், ஸ்டாண்டிங் எண்டு, ரன்னிங் எண்டு, பைட், லூப், டேர்ன். இது ஓப்பன் லூப்பு, இது ரெண்டும் க்ளோஸ்டு லூப்பு. க்ளோஸ்டு லூப்லேயே அண்டர் ஹேண்ட் க்ளோஸ்டு லூப்பு, அண்டர் ஹேண்ட் க்ளோஸ்டு லூப்பு. இது ஓவர் ஹேண்ட் க்ளோஸ்டு லூப். அண்டர் ஹேண்ட் க்ளோஸ்டு எப்படி தெரிஞ்சுக்கணும், ரன்னிங் எண்டு கீழே வந்தால் அண்டர் ஹேண்ட் க்ளோஸ்டு லூப்பு, ரன்னிங் எண்டு மேலே வந்தால் ஓவர் ஹேண்ட் க்ளோஸ்டு லூப். நாட்ஸ் பொறுத்த அளவில் ஆஷ்லி அப்படிங்கிறவர் தான் ஒரு பெரிய அதாரிட்டி. அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் நாட்ஸ் எல்லாத்தையுமே ஆறு வகைக்குள்ளே வகைப்படுத்துகிறார். அந்த ஆறு வகை என்னென்ன அப்படின்னு சொன்னால், நம்பர் ஒன், ஒரே ரோப்போட ரெண்டு எண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறது. டு ஜாயின் த டூ எண்ட்ஸ் ஆஃப் எ சேம் ரோப், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, டு ஜாயின் த எண்ட்ஸ் ஆஃப் த டூ செப்பரேட் ரோப்ஸ், இரண்டு கயிறுகளுடைய எண்டை இணைக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கயிற்றை ஒரு சப்போர்ட்டோட இணைச்சி கட்டுறது. டு ஜாயின் த ஜாயின் வித் சப்போர்ட், டு ஜாயின் எ ரோப் வித் அ சப்போர்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கயிற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு லூப் உருவாக்குறது. டு மேக் எ லூப் இன் எ ரோப் அப்படிங்கிறது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கயிற்றை வெட்டாமல் சின்னதாக்குறது. டு ஷார்டன் த ரோப் அப்படிங்கிறது. ஆறாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கயிற்றோட எண்டில் ஒரு முடிச்சு போட்டு முடிக்கிறது. டு டை த எண்ட் வித் அ நாட் அப்படிங்கிறது. அந்த எண்டில் அது பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக போடுறது. இந்த ஆறு வகை தான் அவர் ஜெனரலைஸ் பண்ணி சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்ஸும் இந்த ஆறு வகைக்குள்ளே அடங்குவதாக அவர் சொல்கிறார். இப்போ பிரதம் சோபன் ஸ்டேஜில் உள்ள ரெண்டு நாட்ஸ் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது நாட்டு ரீஃப் நாட். இந்த ரீஃப் நாட் என்பதற்கு தமிழில் படிமுடிச்சு, சதுரமுடிச்சு அப்படிங்கிற பெயர் உண்டு.
இந்த ரீஃப் நாட் போடுறதுனுடைய பர்பஸ் என்னென்னா, ஒரே கயிற்றின் இரண்டு நுனிகளை இணைப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லணும். ஒரே கயிற்றின் இரண்டு நுனிகள், டு ஜாயின் த டூ எண்ட்ஸ் ஆஃப் எ சேம் ரோப். அதை நம்ம எப்படி போடுறதுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வலதுபுறத்தில் உள்ள அந்த எண்டை கீழே வைத்துக்கொள்ளணும், இடதுபுறத்தில் உள்ள எண்டை மேலே வச்சுக்கணும். அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த பொசிஷன். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, இப்போ வலதுபுறத்தில் உள்ளதை இடதுபுறத்தில் உள்ள எண்டுக்கு மேலே வைக்கணும். ஆ, இப்படி வைக்கணும். இப்படி வச்சு உள்ளே கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்து விடணும். ஆ, இப்படி வந்துட்டால் இது ரீஃப் நாட். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். அடுத்த செக் என்னென்னா, இந்த ரெண்டு எண்டும் மேல் பகுதியிலே இருக்கும். ஒரு எண்டு மேலேயும் கீழே இருக்கக்கூடாது, ரெண்டு எண்டும் மேல் பகுதியிலே இருக்கும். இது ரீஃப் நாட் போடுறது. இப்படி தான் ரீஃப் நாட் போடுறது. இதனுடைய பர்பஸ் அண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே கயிற்றின் இரண்டு நுனிகளை இணைப்பது என்பது தான் இதுக்கு பர்பஸ். யூஸ்னால், பேண்டேஜ் கட்டும் பொழுது, பார்சல் கட்டும் பொழுது, இவைகளுக்கெல்லாம் இது பயன்படும். அடுத்து இப்போ நம்ம ஷீட் பெண்ட் எப்படி போகிறதுங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த ஷீட் பெண்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, தூளி முடிச்சு அப்படின்னு பேர். இந்த ஷீட் பெண்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இரண்டு வேறு கயிர்களினுடைய நுனிகளை இணைப்பது என்பது தான் அதனுடைய பர்பஸ். இப்போ இரண்டு வேறு கயிர்கள் இருக்கிறது, இணைக்கணும்னு சொன்னால் முதல்ல இப்படி ஒரு லூப் எடுத்துக்கணும். ஒரு கயிறில் இன்னொரு கயிறில் அந்த எண்டை லூப்புக்கு உள்ளால் விடணும். விட்டு திரும்பி அந்த கொண்டு வந்து அந்த எடுத்த லூப்பை அதுக்கு அடியால் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும்னா இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இதை கொண்டு வந்த லூப்புக்கு உள்ளால் விட்டு இப்படி வச்சிடணும். ஒரு லூப் எடுத்தோம், இன்னொரு எண்டை அந்த லூப் வழியாக உள்ளே விட்டோம். இந்த ரெண்டு கயிறுகளுக்கு அடியால் வந்து சைடில் உள்ள கேப் வழியாக உள்ளே அந்த பக்கம் அணிச்சிட்டோம். இப்படி தான் ஷீட் பெண்ட் அப்படிங்க போட வேண்டிய முறை இது. இதனுடைய யூஸ் என்னென்னா, இரண்டு கயிறுகளை கட்டுவது என்பது பர்பஸாக இருந்தாலும், தூளி முடிச்சுன்னு சொல்கிற இன்னொரு பேருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குழந்தைகளுக்கு ஏனை கட்டுறது தூளி கட்டுறதுக்கு பயன்படும் ஒன்று. இன்னொன்று, கொடிகளை கயிறோடு சேர்த்து கட்டுறதுக்கு இது பயன்படும். இன்றைய காணொளியில் பார்ட்ஸ் ஆஃப் த ரோப் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டோம். மேலும் பிரதம் சோபான் ஸ்டேஜில் உள்ள ரீஃப் நாட், ஷீட் பெண்ட் ஆகியவைகளை எவ்வாறு போடுவது என்பதையும், ரீஃப் நாட், ஷீட் பெண்ட் ஆகியவருடைய பர்பஸ், அவைகளுடைய யூஸ் என்னங்கிறது நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் பிரதம் சோபான் ஸ்டேஜில் உள்ள பிற நாட்ஸ் பற்றி அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் விரிவாக காணலாம். என்றும் சாரணியத்தில் உங்கள் இளையகுமார்.